திருமணத்துக்கு போக நமக்கு ஆயத்தப்பட தெரியும், ஒருங்க தெரியும். அமேன். தமிழில் வந்து ஆயத்தம், மலையாளத்தில் வந்து ஒருங்குகா. ஒருங்குகான் உள்ள வாக்கு நல்லா இருக்கும். அமேன். விவாகத்தின் ஒருங்க நிறையாம், விருந்து வீட்டில் ஒருங்க நிறையாம், கல்யாணத்தின் ஒருங்க நிறையாம், கழி வீட்டில் ஒருங்க நிறையாம், பாடான் ஒருங்க நிறையாம், பிரார்த்திக்கான் ஒருங்க நிறையாம், போகான் ஒருங்க நிறையாம், ஸ்கூலுக்கு போகான் ஒருங்க நிறையாம், காலேஜுக்கு போகான் ஒருங்க நிறையாம். அமேன். உனக்கு ஒருங்க நல்லா தெரியும். சிலவங்க இந்த கன்வென்ஷனுக்காக ஒருங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் ரெடி ஆகல, வரல. எங்க ஊர்ல ஒரு அம்மா கன்வென்ஷனுக்கு போதுகள் ரெடி ஆகி சேலையெல்லாம் கட்டி பார்க்கும் போது பைபிள் கலரும் சாரி கலரும் சேரல, பைபிள் கலரும் சாரியினுடைய கலரும் சேரல. அதனால கன்வென்ஷனுக்கு போகலன்னு வைக்கல. அவங்க வந்தாங்க, ஆனா பைபிள் எடுக்காம வந்தாங்க. ஏன்னா இது ரெண்டு சேரல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்திலையும் போக உங்களுக்கு தெரியும், ஒருங்க உங்களுக்கு தெரியும். அவன் கர்த்தர் வருகிறான்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு ஆயத்தப்பட தெரியாதா? ஏன் உங்களுக்கு ஆயத்தப்பட தெரியாதா? மரண வீட்டுக்கு போக தெரியும் உங்களுக்கு, மாடி வீட்டுக்கு போக உங்களுக்கு தெரியும், அடுத்த வீட்டுக்கு போனவன் அவன் ஒருங்குவீங்க பேரளவில். அமேன். அல்லேலூயா, சோத்திரம். அமேன். என்னெல்லாம் பிடிக்கும். அமேன். லாக்டோகிராம்னு பேரளவில், பிரியங்கா, காவேரி, ஒலே, இந்துலேகா, எல்லாம் குழைச்சு புட்டி அடிச்சு வீடு தேய்க்கிற மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மே வர்றேன் நான், அதுக்குள்ள நான் வர்றேன். அம்மே, நீங்க கர்த்தருக்காக எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? ரெண்டு காரியங்கள் நினையாத நாடிகள் நடக்கும். ஒண்ணு நம்முடைய மரணம், ரெண்டு கர்த்தரின் வருகை. இது ரெண்டுக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்காக சோத்திரம். அல்லேலூயா.